கத்தினேன் என்றால் கத்தியால் குத்தி போடுவேன். மரியாதை வந்து வண்டியில் ப்ளீஸ். ஹே பரிஸ், வெல்கம் பேக். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது, எதிர்பார்ப்பே இல்லாமல் இந்த ட்ரெய்லரை பார்த்தோம்னா கண்டிப்பாக நமக்கு எதிர்பார்ப்பை எகிர வைக்கும் அப்படின்னு ஒரு ட்ரெய்லரை பார்க்குறோம்னா அந்த ட்ரெய்லரே அது இந்த ட்ரெய்லராக தாங்க இருக்கணும். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்த போஸ்டரெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது படுமொக்கையாக இருக்கே அப்படின்னு நம்ம பார்த்து நினச்சி ஃபீல் பண்ண ஒரு படம் தான் ட்ரெய்லர். இப்போ பார்க்க செம்மையாக கொடுத்துருக்காங்க, ஃபன் இருக்குது, கண்டிப்பாக ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம பிலீவ் பண்ணலாம். அப்படி ஒரு படம் தாங்க இந்த குழு குழு. ஓகே, இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஏ பொன் அண்ட் பாரிஸ் ஜெயராஜ் இந்த படத்துல எல்லாம் சந்தோஷ் நாராயண மியூசிக்கல்ல நம்மளை ஆட்ட வச்சிருப்பாரு. அதாவது அந்த பாட்டுக்கெல்லாம் தாளமே போட வச்சிருப்பாரு, நம்ம கை காலம் சும்மா இருக்காது. ஸோ அதுமாரி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல வில்லன்களோட இன்டர்வெல்லாம் பார்க்கும்போது செம்மையான ஒரு காமெடி படம் நமக்காக ரெடி ஆயிடுச்சுடா அப்படின்னு சிரிக்க வைக்கிறதுக்காகவே ஒரு படத்தை ரெடி பண்ணா எப்படி இருக்கும், அப்படி ஒரு படமாக தான் இந்த படம் இருக்கும். ஏன்னா இந்த ட்ரெய்லர்ல சந்தானம் ஒரு சீனு கூட சிரிக்கல, டைலாக் பேசல, ஆனா நம்மளை சிரிக்க வச்சிருக்காருங்க. ஸோ ட்ரெய்லர்லயே சிரிக்க வச்சிட்டாருன்னா படத்துல எப்படி சிரிக்க வைப்பாங்க? ஒரு சைடு யூஸ்வலான வில்ல, இன்னொரு பக்கம் யூஸ்லெஸ் ஆன வில்ல, அதுக்கப்புறம் அந்த கடத்தினவங்க பார்த்தா கஞ்சப் கிஷ்ணாரி கிட்னாப்பர்ஸ், இவங்களுக்கு இடையில ஒரு ஹீரோ வந்து அந்த ஹீரோ வந்து காப்பாற்ற போறாரு, அதுக்காக ரெக்யூஸ்ட் பண்ணி ஒருத்தன் வராங்க. அவனுங்க எவனுங்கன்னு பார்த்தா நக்லைட்ஸ், நம்ம எப்பவுமே ஃபேமஸா பார்த்துக்கிட்ட யூடியூப் சேனல்ல அந்த சேனல்ல நடிச்ச மூணு பேர் தாங்க இந்த இதுல இருக்காங்க. அதாவது முக்கியமாக ஒருத்தருக்கு நமக்கு கண்டிப்பாக தெரியும் நக்லைட்ஸில் உள்ளவர்னு. சரி ஓகே, இவர் தான் போய் ரெக்வெஸ்ட்டாக கேட்காரு சந்தானத்துக்கிட்ட. சந்தானத்துக்கு பில்டப் கொடுக்காங்க மாசாக பில்டப்பை கொடுத்து லாஸ்ட்டில் லூஸ் ஆகிறார். அதாவது சந்தானத்தையே காமெடி பீஸாக மாத்திரம் எப்படி இருக்கும் அப்படி ஒரு ட்ரெய்லர் மேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்காக தான். ஆனால் என்னென்ன குவாலிட்டியெல்லாம் இருக்குன்னு செம்மையாக காட்டியிருப்பாங்க. அதாவது சோல்டரிங் பண்ணுறாரு, சிகரெட் அடிப்பாரு, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இவங்ககிட்ட தான் வரும். அது மட்டும் இல்லாமல் எல்லா பிரச்சனையும் முடிப்பார், எந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறா இருந்தாலும் இவர் தான் பண்ணுவார், எல்லாத்துலேயும் ட்ரெண்டிங் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் ரோட்டில் இருந்து சிக்னல் வர, நியூஸில் வர்ற நியூஸ் வர, எல்லாத்துலேயுமே எல்லா இடத்துலையுமே எல்லா வேலையும் செஞ்சு பழக்கப்பட்ட ஒரு நபர்கிட்ட தான்டா நம்ம பிரச்சனையை தீர்க்க போகிறோம் அப்படின்னு கிளம்பி வந்தா அவர் தாங்க நம்ம சந்தானம். சரி ஓகே, இவர் எப்படி கண்டுபிடிக்க போகிறாருங்கிறதா இந்த படத்தில் ஒரு கதையாக இருந்தாலும் இவர் எப்படியெல்லாம் காமெடி பண்ணுவாருங்கிறது நம்ம எப்பப்போ பார்த்துருப்போம், எல்லா படத்துலையும் பார்த்துருப்போம். ஸோ இந்த படத்தில் எப்படி ஒரு காமெடி பண்ண போகிறாருன்னா சிரிக்காமல் இருக்கார். அதுதான் இந்த படத்தோட ட்ரெய்லர்லேயே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே சொல்லலாம். எஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்த ட்ரெய்லர்லாம் பயங்கரமாக சிரித்து சிரித்து நம்மளை சாகடிக்கிற மாதிரி தான் ட்ரெய்லர் இருக்கும். இதுவும் அதேமாதிரி சிரித்து நம்மளை சாகடிச்சிரும். ஆனால் இந்த ட்ரெய்லரில் சந்தானம் சிரிக்காமல் இருக்கார் பார்த்தீங்களா, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கலாம். அதே மாதிரி ஒரு கூலிங் கிளாஸை போட்டு இவருக்குனே ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாரு பாருங்க, செம்ம மாசங்க இந்த ட்ரெய்லரில். அதுதாங்க மாஸ் பாயிண்ட்டுனே சொல்லலாம். அப்படியே ஒரு மாசாக நடந்து வருவாங்க, ஒரு சைடு ஹீரோவோட டீமு, அப்படியே அவெஞ்சர்ஸ் வாங்கடா போய் அவனை அடித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ட்ரெய்லரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இவங்களுக்குன்னு ஒரு வாகனம் இருக்கும்ல, ஒரு ஏரோப்ளைன் மாதிரி அப்படின்னு நினச்சா இந்த பா ஒரு வண்டியை காட்டுறாங்க. ஒரு பக்கம் வில்லன்கள், ஒரு பக்கம் ஹீரோவோட டீம், இதெல்லாம் தேடையில் எப்படி இந்த ட்ரெய்லரில் நம்ம காமெடி பண்ணி சிரிக்க வச்சு நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் இருக்கலாம் அப்படின்னு தான் இந்த ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க. ஓகே, லாஸ்ட்டாக ஃபைனலாக அப்படியே பார்த்தா விக்ரம் படத்தில் லாஸ்ட்டு அப்படியே ஒரு நிறைய கண்டெய்னருக்கு இடையில ஒரு சண்டை நடக்குமே, அதுமாரி இந்த ட்ரெய்லரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ட்ரெய்லரில் சந்தானம் காதை மூடிக்கிட்டு இருக்கிற மாதிரியே காட்டுறாங்க. ஒரு பக்கம் வில்லனை சுற்றி சுற்றி கேமரா வச்சு காட்டுறாங்க. ஓகே, சிரிக்க போகிற இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ரத்னகுமார் அப்படிங்கிற இந்த படம் குழு குழு கூகுளில் தேடினாலும் ஒரு குட் பாய் என்டர்டெயின்மெண்ட் ஃபன் ஃபுல் எல்லாம் கலந்த ஒரு படத்தோட கதையை தான் நமக்கு ட்ரெய்லராக கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நீங்கள் இது வரை மிஸ் பண்ணியிருந்தால் பார்க்காம யூடியூப்பில் சன் டிவி யூடியூப் சேனலில் பாருங்கள், மறக்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் வருத்தப்படுவீங்க. சன் டிவியில் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆன இந்த ட்ரெய்லரு நம்ம பார்த்துறது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நிறைய பேக்கேஜான சினிமாவை ரிலீஸ் பண்ண ரெட் ஜெயின் தான் இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. வர்ற July 29 தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டுன்னு. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான், அதாவது அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்க அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.